ஸ்ரீ மகா குருபோ நம ஹரி ஹி ஓம் சதாசிவசமாரம்பாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னிக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேஷ பிரபத்தி பிரபத்திஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய நீதி நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம் மன்மூர்த்திகாலியஃபனே வி கடாத்த வீஷு ஸ்ரீவேங்கடாத் திரிசிசி ரசிஸ் நாம் வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்தியே இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் மன்மூர்த்தி காளியஃபனையை விகட்டாத வீஷு அதாவது கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது கிருஷ்ணனாக நம்மளோட பெருமாள் அவதாரம் எடுக்கும்போது போது அங்க காளியன் என்னும் ஒரு சர்ப்பம் ஒரு நாகம் வந்தது என்று எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த காளிங்கன் காளியன் என்று அழைக்கப்படும் இந்த ஒரு பாம்பை இந்த ஒரு நாகத்தை அந்த நாகத்தின் அந்த கர்வத்தை அடக்கினாராம் நம்மளோட விஷ்ணு அதனால் பெருமாள் வந்து கிருஷ்ணனாக வந்து இந்த காளியனின் அந்த ஒரு கர்வத்தை அடக்கும் போது அந்த காளியனின் அந்த தலையில் ஏறி இந்த காளியன் என்னும் இந்த பாம்புக்கு ஐந்து தலைகள் இருக்குது என்று சொல்கிறான் இந்த அஞ்சு தலை மேலையும் ஏறினாராம் என்னோட கிருஷ்ணர் ஏறி அந்த காளிங்கனின் அந்த காளியனின் தலைகளில் வந்து நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சாராம் அங்கேயே வந்து நடனம் ஆட ஆரம்பிச்சாராம் என்னோட கிருஷ்ணர் அதனால் காளிங்கனின் தலைமீது ஏறி நர்த்தனம் அந்த காளிங்கனின் தலைமீது ஏறி நடனம் புரிந்து அந்த காளிங்கனின் அந்த ஒரு கர்வத்தை அடக்கினாராம் உன்னோட பெருமாள் அதனால் அப்படிப்பட்ட அந்த காளிங்கனின் அப்படிப்பட்ட அந்த காளிங்கன் போல உருவத்தில் இருந்த அசுரன் அந்த ஒரு கர்வத்தை அடக்கின அந்த ஒரு திவ்யமான பாதங்கள் இங்கே இப்போது வெங்கடாத்திரியில் இப்போ இங்கே வெங்கடாச்சலத்தில் இருக்குது அதனால் எங்களோடய வெங்கடேஸ்வரனாக இருக்கும் ஏழுமலையானாக இருக்கும் திருப்பதியில் இருக்கும் பெருமாள் அவரின் அந்த திருப்பாதங்கள் தான் நம்மளோட கிருஷ்ணாவதாரத்தில் காளிங்கனோட அந்த கர்வத்தை அடக்கினது அப்பேற்பட்ட அந்த திருப்பாதங்கள் எங்களோட கர்வத்தையும் அடக்கி எங்களுக்கும் மோட்சத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் மன்மூர்த்தி காளியபனே விகடாத்த வீஷு ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேபிய நன்ய மனசாம் சமமாகி தௌத்தே ஸ்ரீ வெங்கடேசரணவும் சரணம் பிரபத்தியே அப்படி காளிங்கனின் தலை மீது இருந்த இந்த பாதம் தான் வேதங்களிலும் போற்றப்படுகிற பாதம் இப்படி வேதங்களில் போற்றப்படுகிற பாதம் தான் முனிவர்களின் ரிஷிகளின் மனதில் இருக்கும் பாதம் அதனால் இப்பேற்பட்ட திருப்பாதங்களை நான் பூஜித்துக் கொண்டே இருப்பேன் அப்பேற்பட்ட அந்த பாதங்களை என்னை ரட்சிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த பெருமானின் திருப்பாதங்களை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த சீடர் இந்த ஒரு சிஷ்யர் நம்மளோட குருவை பார்த்து சொல்றாராம் அது எப்படி பத்து கோழிகளையும் ஒரே நேரத்தில் பிடிக்க முடியும் குருவே இது சாத்தியமான விஷயமே இல்லை என்று சொல்ல அந்த ஒரு குருவும் சொல்கிறாராம் சரி எந்த கோழியின் காலில் சிவப்பு கயிறு கட்டியிருக்கோ அந்த கோழியை மட்டும் பிடிச்சிட்டு வா என்று சொல்கிறாராம் இந்த குரு இதை கேட்டு வந்து அந்த சிஷியன் வந்து சரி நான் பிடிச்சிட்டு வரேன் என்று சொல்லி அந்த சிவப்பு கலர் கயிறு காலில் கட்டப்பட்ட ஒரு கோழியை மட்டும் எங்கே இருக்குது என்று தேடுறாராம் அப்போது ஒரு புதருக்கு பக்கத்தில் அந்த ஒரு கோழி நின்றுருக்கிறத பார்த்து பொறுமையாக சத்தமே இல்லாமல் போய் அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்து தன்னோட குரு கிட்ட தரான் இப்படி குரு கிட்ட தந்த உடனேயே அந்த குரு சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஒரு புன்னகையோட கேட்குறாராம் அந்த சிஷியனை பார்த்து அது எப்படிப்பா நான் பத்து கோழிகளை பிடிக்க சொல்லும்போது அந்த பத்து கோழிகளில் ஒன்றுத்த கூட நீ பிடிக்கலை ஆனால் இப்போ இந்த ஒரு கோழியை பிடிச்சிட்டு வான்னு சொல்லும்போது மட்டும் இதை கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துட்டேன் இது எப்படி சாத்தியமாச்சு என்று கேட்குறாராம் அந்த குரு அதற்கு அந்த சிஷியன் அந்த சீடர் சொன்னாராம் இல்லை குருவே நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பத்து கோழிகளையும் பிடிச்சிட்டு வா என்று சொல்லும்போது ஒரு கோழியை பிடிச்சிட்டாலும் எனக்கு அந்த அந்த கோழியை பிடிச்சதுக்கான சந்தோஷம் இருக்காது ஏனென்றால் ஒரு கோழியை பிடிச்சது தவிர மீதி ஒன்பது கோழி எங்கேயோ பறந்துன்றிருக்கு அதை பிடிக்கணும் என்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும் மனசில் ஆனால் ஒரு கோழியை பிடித்தா போதும் என்று சொன்னேன்னா வேறு எந்த ஒரு கவலையும் வேறு எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இருக்காது அந்த ஒரு கோழியை பிடித்தால் போதும் என்ற ஒரு கவனம் அந்த ஒரு ஃபோக்கஸ் அத்தஞ்சுன்னு எனக்கு வரும் இப்படி ஒரு ஃபோக்கஸ் இப்படி ஒரு கான்சென்ட்ரேஷனோட அந்த ஒரு கோழியை பின்தொடர்ந்து போனேன் என்றால் அந்த கோழியை நிச்சயமாக பிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வர முடியும் இதுதான் நடந்தது குருவே என்று அந்த சீடன் அந்த குருவை பார்த்து சொன்னார் இப்படி இந்த குரு இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த மாதிரி கோழிகளை வெளியில விட்டு அந்த சிஷ்யனை பிடிச்சிட்டு வா என்று சொல்றதுக்கு இதற்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படி அந்த குரு போட்ட அந்த பிளான் என்ன இந்த நீதி கதையின் நீதியும் என்ன நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்